அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் சமைக்கலாம் என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். உங்கள் ஜெசி. இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு நான் ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இது மாங்காயோட தோல் சரியில்லைங்கிறனால நம்ம சீவிக்குவோம். சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுடுவோம். இந்த கடாய் காஞ்சதும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நார்மல் ரிஃபைனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். இந்த கருவேப்பிலையும் வெடித்ததுக்கப்புறமா நான் மாங்காவை போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஒரு பட்டை மிளகாவையும் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம நார்மலாக எண்ணெயில் ஆட் பண்ணோன்னா பட்டை மிளகாய் வந்து கரைஞ்சிடும். அதனால மாங்காவை போட்டுட்டு பட்டை மிளகாவை போட்டுக்கிறோம். ஸோ இருக்கிற எல்லா மாங்காவையுமே எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக குழி தோண்டிக்கிட்டு அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பச்சடி வந்து காரமாகவும் இனிப்பாகவும் புளிப்பாகவும் உங்களுக்கு மூணு டேஸ்ட்டுமே வந்து தெரியும். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்குவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுவோம். அடுப்பு சிம்மிலே இருக்கணும். ஸோ கம்பல்சரி அடுப்பு எதுக்கு சிம்மில் தான் இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சுருவோம். அதே திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ மாங்காய் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிவிடுவோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதும். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வேணுங்கிறத பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து அந்த சுகர் மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வித தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை. மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணோன்னா மாங்காய் வந்து ஹீட்டு, ஸோ நெய் வந்து குளிர்ச்சி. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு வறப்பு இது மூணுமே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளில வச்சிங்கன்னா 3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லோரும் சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புது புதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனலில். நன்றி.